ஒரு போட்டோ எடுக்கணும் வந்திருக்காங்க. ஷூட்டிங் இருக்கு சார். உங்களுக்காக இலங்கையிலிருந்து வந்திருக்காங்க சார். நம்ம இலங்கை தமிழர்கள் சார். ஒரே ஒரு போட்டோங்கிறாங்க சார். கேப்டன் கேப்டன் உயிரா விடுறாங்க சார். சரி சரி கூட்டிட்டு வா. ஓகே சார். ரணு தூங்க வந்துட்டாருல்ல. இப்ப தெரியுதா பாலையா யாருன்னு? ரசிகர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அடிக்கிற விசிலியா டிசைட் பண்ணுவா சார் சிஎம் யாருன்னு. போக போக. சத்யராசு ஒரு அமெரிக்காக்காரன் பசிக்குதுன்னு சொன்னான். சோத்துக்கு 10 ரூபா கொடுத்தான் பாலையா ஃப்ரெண்டுன்னு சரித்திரத்துல எழுத்துடா. நல்லா கேட்டுக்க. ஒரு இந்திய ஒரு வருஷம் அமெரிக்கா வந்தான்னு வச்சுக்கா, ஹி பிகம் வெரி ரிச். அதே ஒரு அமெரிக்கா ஒரு வருஷம் இந்தியா வந்தான்னு வச்சுக்கா, ஹி பிகம் வெரி புவர். ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் அந்த மாதிரி. ஈஸ்வரே. எஸ் சார். அந்த நல்லவங்களை வர சொல்லு. ஓகே சார். ஆ சாரி, ஐயாவையும் கவனிக்கணும். சரியா. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஐயோ, காவல்துறை கலைத்துறையின் ஏவல் துறையான பிறகு எங்கள் ஐயா சொன்னது போல் நீதியாவது வெங்காயமாவது. சத்யராசு, இந்த வெள்ளக்காரங்க இந்தியாவுக்கு 400 வருஷமா வந்துட்டு இருக்கானுங்க. கோயிலூர் வைரம் உட்பட ஏகப்பட்டதை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கானுங்க. நம்ம அரசாங்கத்தினாலே அதை வாங்க முடியல. அதான் இந்த பாலைய கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் பண்றான். பெரிய ஆளுப்பா. நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா இல்லையா? அடிமை மாதிரியே நடத்துற பாலையா சர்வாதிகாரி ஆயிட்டா. நம்ம ஆளுங்க இந்த வெள்ளக்காரங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போதே இவங்களுக்கு எல்லாம் 100-200க்கு மேல குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது. கைடுக்கு எல்லாம் காசு குடுக்கலன்னா அப்புறம் எப்பறம் இந்தியா வல்லரசு நாடாகும்? இது என்னது?